ஹாய் சில குட்டீஸ் வெல்கம் பேக் டு எஃப்எஃப் தமிழ் பண்ணுங்க சேனல். நான் உங்கள் ஜெனி பேசுகிறேன். போன வீடியோவில் வந்து நம்ம கிரானியோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்க, இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம கார் எஸ்கேப் பண்ணுறோம், வேற லெவலில் பண்ணுறோம். என்ன காக்கா ஆரியா லம்போர்கினியா இல்லை பென்ஸா சொல்லு. ஏ வட்டரக்குச்சி, நீ வாயை திறக்க மாட்டேன்னு உன் வால் மேலே சத்தியம் பண்ணதில் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் வந்து இப்படி பண்ணுற பற்றியா புதுநாள் அமைதியாக இரு. ஃபஸ்ட்டு இந்த ட்ரால்லாம் திறந்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இருக்காது. சரி நம்ம அடுத்த ரூம்குள்ளே போகலாம். நீ சரியான லூஸ் இருக்கா, அத்தை ஒன்றுமே இருக்காது, நீயே சொல்லிட்டு அப்படி எதுக்கு லூஸ் மட்டும். ஐயோ இப்போ தானே சொன்னேன், அங்கே பாரு கன் பாட் ஒன்று இருக்குது, இதை வச்சு கிளவியை போட்டு தள்ளலாம். தெரியுமா உனக்கு கன் பாட்டா? இது வச்சு என்னக்கா பண்ணுவ? கிளவியை வேறு போட்டு தள்ள போகிறன்ற. யார் அந்த கிளவி, என்ன கிளவி? கிளவியை தெரியாதுல்ல உனக்கு, கிளவி வரும்போது பாரு. இங்கே வேறு இன்ஜின் பாட்டு இருக்குது, இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. இதை வச்சு நம்ம கார் எஸ்கேப் வேறு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிளவி எங்கே இருக்கா அப்படின்னு வேறு கண்டுபிடிக்கணும். இந்த கிளவி வேறு ஆல் அட்ரஸே காணுங்க. வரட்டும், முதல்ல நம்ம கையில் இருக்கிறது கீழே போட்டு ஒரு சத்தத்தை க்ரியேட் பண்ணுவோம். கிளவி எங்கே இருந்தாலும் வருவா. போட்டாச்சு, இப்போ வருவாள். எங்கே எங்கே எங்கே? ஐயோ ஏக்கா, யார் கையில கண்டடிப்பட்ட காக்கா மாதிரி இருக்கிறா ஏக்கா, இவதான் அந்த கிளவியா? அவளே தான், அவளே தான் அந்த கிளவி. இந்த அடிக்கடி சத்திரமா ஈரத்தை தட்டி விட்டோம் போலயே, முதல் ஒளிஞ்சுப்போம். அந்த கிளவி வந்து பார்த்துட்டு ஆள் இல்லைன்னு ஏமாந்து போயிடுவா. நல்ல வேலை கிளவி போயிட்டா. இப்போ கிடைச்ச பொருள்லாம் வச்சு ஈஸியாக கார் எஸ்கேப் பண்ணிடலாம். அப்போனா நீ காரை திருட போறியா? ஆமாம்மா, கார் ஆட்டே போட தான் போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பிளே ஹவுஸ் கீ இருக்குது. சரி, நம்ம பிளே ஹவுஸ் போகிறதுக்கு முன்னாடி கேரேஜ் போய் இந்த ஷார்ட்கனை செட் பண்ணிவிடுவோம். அப்போ தான் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு பாட்டையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த கிளவியோட சொட்டை மண்டியில் ஒரு பெரிய ஹெட்ஷாட்டாக போடலாம். இப்போ கிளவி எங்கே இருக்குன்னு தெரில. சரி ஒன்று பண்ணுவோம், இதை தட்டி விட்டோன்னா கிளவி வருவா. வாராயு தூளி வாராயோ. ஐயோ ஏக்கா, எனக்கு நிறைய நாள் வாழன்னு ஆசை இருக்கா. இவ்வளோ திக்கிற மேலே போன நாச்ச பிள்ளைக்கா, ஏக்கா என்ன விட்டுருக்கா, நான் இங்கே ஓடி போயிடுறேன். சிறு சிறு விட்டுருக்குச்சு, பதறாத, இனிமே நான் பாடலை. இப்போ மேலே போயிட்டு நம்ம வந்து கன் பாட்டை தேடுவோம். அப்போ பார்த்தோம்ல, அதை தேடுவோம். இங்கே தானே இருந்துச்சு, கண்டுபிடிச்சாச்சு. தூக்குடா தங்கத்தை, தூக்கியாச்சு. கீழே போய் இதை செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு ரெண்டாவது பாட்டையும் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி கிளவிங்கன்னு பார்ப்போம். இதை தட்டி விட்டு விட்டாச்சு, அப்படியே ஒளிஞ்சுப்போம். கிளவி அங்கிட்டு பார்க்கும்போது நம்ம இங்கிட்டு வழியாக ஓடிடுவோம். ஆ சரியான டெரக்கா நீ, பார்த்தியா அதை பாரு, கிளவி வந்து பார்த்துட்டு போகிறப்பரு. ஏ கிளவி இங்கே வாடி, எங்கடி போகிற, இங்கே தானே இருக்கா நீ, தேரஞ்சனி ஏக்கா உன் பேர் சொல்லிட்டேன் சாரிக்கா. சரி சரி பொழைச்சி போ, போனால் போதுன்னு விட்டுறேன். இந்த பாட்டை இங்கே சேர்த்தாச்சின்னு ஒரே ஒரு பாட்டு மட்டும் இருக்குது, அதை சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க. கிளவிக்கு சும்மா டுமில் டுமில்னு ஹெட்ஷாட்டாக போட்டு தாக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கிளவி வேறு கண்டுபிடிக்கணும். ஸோ நைஸாக போவோம். கிளவி இருக்கிற திசையே தெரியல. சரி இதை தட்டி விட்டோன்னா சத்தத்தை கேட்டு கிளவி வருவா. வராளா வராளா? வந்துட்டா வந்துட்டா. ஆ உனக்கு கூட அப்பப்போ கிட்னி நினைச்சி இருக்கா, பத்தியா கிளவி போரு, நைஸாக இறங்குறா போரு எக்கா, டப்புன்னு அப்படியே யூடன் போட்டா என்னக்கா பண்ணு எக்கா, பார்த்துக்கா கீழே தோற்குதுக்கா எக்கா, உசாரா இருக்கா. யூ டர்ன் போட்டாக்கா உன்னை இனாமா கொடுத்துட்டு நான் ஓடிடுவேன். அடி பாடி ஒட்டக்கச்சி ஷூ. இங்கே பேர் வின் சாண்டில் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து கிணத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக ஏதாச்சும் உபயோகப்படுற மாதிரி பொருள் கிடைக்கும் நம்புவோம். நீ ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண, லொட லொடன் பேசாமல் மட்டும் வா சரியா? ஏக்கா பல்லு போட கிளவி ஐடென்டி பிஸ்கெட் தரலாம், நான் போய் வாங்கி வரேன், ரெண்டு பேர் சாப்பிடலாம் கருமத்து பச்சிக்கிட்டுக்கா, நீ தான் மீனே தரமாட்டியே. நீ என்ன ஹெட்ஷாட் வாங்கலைல, இதுவும் பேச இன்னமும் பேசுவேன். காக்வீல் கிடச்சிருக்கு, பட் இப்போதைக்கு இது உபயோகப்படுமான்னு தெரியல. இதே மாதிரி இன்னொன்று வேறு தேவைப்படும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரூம்குள்ளே போயிட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். தர தர இப்போ கேசோலின் இருக்குது, கார் எஸ்கேப்புக்கு ரொம்பவே முக்கியம் ஃபியூவலில். ஏக்கா எனக்கு ஒரு ஐடியா, நம்ம ஏன் எஸ்கேப் ஆகணும், அதுதான் பெட்ரோல் இருக்குதுல்ல, அந்த பெட்ரோலை வச்சு அந்த கிளவியை கொளுத்தி விட்டலாமா? அரே பக்கி, அதுவே செத்து போன ஒரு பேய் கிளவி. அது பேயா ஏக்கா? என்னக்கா சொல்கிற, இவ்வளோ என் கிட்ட சொல்லவே இல்லையா என்கிட்ட? இப்போ எதுக்கு காதுக்குள்ளே வந்து அலறற, பயப்படாத நான் இருக்கேன்ல. ஏக்கா சிரிப்பாக உள்ளக்கா, போற வீட்டில் நீ ஊமு குத்த வாங்கினது நான் பார்த்துட்டேனே. ஒற்றைப்பூச்சி ஓவரா பேசுன்னு வச்சுக்கோ, கார்ல ஏத்தாம கிளவிக்கு கம்பெனி கொடுக்க இங்கேயே விட்டு போயிடுவேன் பாத்துக்க.
கேஸில் நீங்கள் கீழே போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மேலே போயிட்டு ஸ்பெஷல் கீ எடுப்போம். கிழவி அங்கே போகிறா, பொறுமையாக அப்படியே மேலே போயிடுவோம். நேராக போகிற மாவளை கிழவி யூட்டன் போட்டான்னு வை, நம்ம இங்கேயே சேர்றதுங்கா தான். எக்கா உள்ளால எடுக்க பயப்படுறதுக்கா பைக்கில் ஆய் வரா பாருக்கா. எக்கா எக்கா வெளியே குச்சி ஐஸ் கார்க்கு நினைக்கிறேன், பெல் அடிக்கிறான். இது நான் போயிட்டு குச்சி ஐஸும் கோனைஸும் ஒன்று நான் வந்துடுறேன், உனக்கு என்ன ஒன்று சொல்லு. நீயும் ரப்பர் வாய் மூடிட்டு இருந்தாலே போதும் ஓட்டுற குச்சி. ஃபஸ்ட்டு இந்த கீ எடுத்து நம்ம மேலே போவோம். மேலே ஒரு டோர் மாதிரி இருக்கும், ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான பொருள் கிடைக்கலாம். பட் உள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு கன்னாசுக்குன்னு மீட் இருக்கணும். சரி ப்ளீஸை மொதல் கிளியர் பண்ணுவோம். நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இந்த இடத்துல உடையும். ஐயோ கிளிப் தாங்களே, எக்கா போட விட இங்கே தானே பெப்பர் பேர் விழுத நான் பார்த்துட்டேன். எக்கா கிளவி பற்றியா யூட்டன் போட்டு நம்மளை புழக்க வரா, இப்போ என்னக்கா பண்ணுறது, மேலே வந்து போட்டு சொல்கிறாளா? எக்கா ஏதாச்சும் பண்ணுக்கா. லூசா மேலே வதக்கலாம், ஓடி போயிடலாம், பயப்படாது சரியா? சாரிக்கா, என் மனசில் யாழை தவிர யாருக்கும் இடம் இல்லை, நான் அவங்க கூட ஓடியில் வரமாட்டேன். உன் மூஞ்சி இதுவரைக்கும் இப்படி வேறு மனசில் நினப்பு இருக்கோ? நான் எங்கேயும் தப்பிச்சு போகிறத பற்றி பேசிட்டு இருந்தேன். இஷ்டம்லாம் நீ அங்கேயே இரு, இல்லைன்னா மூடிட்டு என் பின்னாடி வா. ஐயோ கிளவி வேற வரா, வேகமாக போவோம். காக்காவோட சோறு எடுத்துட்டு அப்படியே போவோம். காக்கா வீடு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இதுக்கு ஒரு புடி ஜாலி ஜாலி. மா எங்கே இந்த கிளவி ஆளையே காணும், காக்கா இப்படியான்னு சொன்னது கடுப்பாயிட்டோ. ஏ கிளவி கிழவி எங்கடி இருக்க, இங்கே வாடி, எங்கள் அக்கா உனக்கு தின்னுக்கிறாப்பாரு, வா வா. அப்படியே கிழவி எங்கடி போயிட்டே, நீ வாடி சீக்கிரம். கிழவி எங்கேயோ இருந்துட்டு போகிறாங்க. நம்ம மொதல் போயிட்டு காக்காவுக்கு சோறு போட்டு அந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் சரியா? அவங்க பற்றி கீழே தான் இருக்கா, கொஞ்சம் மிஸ் ஆனிச்சு வச்சுக்கோ, ஹெட் ஷாட் அடிச்சிருப்பா நம்மளுக்கு. ஆமாக்கா, சரியான முரட்டி கிழவி காய்வோ, எப்படியும் இதெல்லாம் ஒன்றும் இருக்காது, உனக்கே தெரியும். அப்போ எதுக்கு திறந்து பார்க்குறேன், விட்டேன். இதை என்னக்கா இது, எங்கே என்னை கூப்பிட்டு வர? அடியே அக்கா எனக்கு கடத்தி வைக்காத, நான் பாவம் என்னை விட்டு நான் ஓடி போயிடுறேன். அக்கா என்னக்கா இது, காருக்கு பேட்டரி இல்லைங்குது. கார் பேட்டரி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுல, மறந்துடாத நான் கேட்பேன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கிட்டா போச்சு. அக்கா நீ காக்காவுக்கு சோறு போட்டதுக்கப்புறம் அந்த காக்கா எனக்கு கொஞ்சம் நேரம் வாயை முடியும் ஓட்டுற குச்சி. சரி சரி எக்கா, யாரோ போட்ட ஓட்டியிருக்காங்கக்கா. இப்போ இங்கே மேலே போயிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு காக்காவுக்கு சோறு போட்டுருவோம். அங்கே பிளேட் இருக்குது, காலி டப்பாவில் கொட்டை. காக்கா பறந்துருச்சா? நம்மளை காக்வீல் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி வந்து ஒரு காக்வீல் நம்ம அங்கே அந்த கிணத்துக்கிட்டே அந்த சைட் போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கா? இதையும் கொண்டு போய் அங்கே சேர்த்துருவோம். பிளே ஹவுஸ் கீயும் முன்னாடி அங்கே மேலே ஒரு ட்ராயரில் பார்த்தோம், ஸோ அந்த ட்ரா வந்துட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே பார்த்துட்டா போச்சு. ஐயா சத்தம் போட்டு வந்ததானே கண்டுபிடிச்சிருக்கலாம் ஓட்டுற குச்சி, அவள் சத்தியமே இல்லாமல் வந்ததுனால தான் நம்ம ஹெட்ஷாட் வாங்கிட்டோம். சரி விடு, நம்ம என்ன முன்ன பின்ன வாங்காத அடியா, இப்போ புதுசாக வாங்குற மாதிரி ஃபீல் பண்ணுற. எப்படியெல்லாம் ஓரியா முறுத்து வருது, எக்கா கிளவி வராக்கா, பார்த்து உசரா இருக்கா. ஐயோ கிளவி வந்துட்டா, ரிங்கா ரிங்கா ரோசஸ் பேக்கெட் ஃபுல் ஆஃப் சப்பாடா. இந்த ரிங்காரங்க ரசஸ் போட்டு எப்படியோ தப்பிச்சாச்சு கிளவி கண்ணில் முளகாத்தூளை தூவிட்டு. ஏக்கா நம்ம தான் இந்த கண்ணோட இன்னொரு பாட்டு பார்த்துட்டோம்ல, அது போய் எத்தான் அந்த கிளவி போட்டுதல இல்லாமல என்னக்கா பண்ணுற லூசுக்கா நீ. அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டாவது காக்வீலையும் எடுத்துகிட்டு போய் அங்கே செட் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பிளே ஹவுஸ் கீ வேணும், பிளே ஹவுஸ் கீ வந்துட்டு நம்ம அந்த ட்ராவில் பார்த்தும் போய் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி கிளவி எங்கே இருக்கான்னு வேற பார்க்கணும். கிளவினா நடுவில் வந்துட்டானா போச்சு. ஐயோயோ எக்கா பாத்தியா, கிழவி இறங்கி வரா, நீ மட்டும் எதிர போயிருந்தேனே வையி, மாவளே நமக்கு அம்மு குடும்புக்கு அம்மாள் டுமாள் தான். நல்ல வேலை சூதாரணமாக தப்பிச்சோம். இந்த ட்ராக்குள்ள தான் அப்போ பிளே ஹவுஸ்க்கு இருந்துச்சு தவிர படங்கி தான் இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பார்ப்போம். எடு மொத, இதை எடுத்தாச்சு. கார் கீ கிடச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் கிழவி இருந்தாலோ இதுக்கும் அமைதியாக போவோம். ஏ கிழவி நாங்கள் இங்கிருந்தாண்டி இருக்கோம், திரும்பி பாருடி. சரி இப்போ கதவை திறந்து போயிட்டு காக்வீல் எல்லாம் செட் பண்ணிவிடுவோம். செட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம் திறந்துட்டு. மாஸ்டர் கி இவ்வளோ நேரம் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாக போச்சு. ஐயோ கிழவி வரா, கிழவி வந்துட்டா. ஐயோயோ கிழவி வந்துட்டா. ஏக்கா சந்தில வச்சு நம்மளுக்கு சம்மதி கட்ட போகிறேன் நினைக்கிறேன், இது எப்படிக்கா தப்பிக்குது ஏக்கா, பயத்தில் ஆகி வந்துட போலுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுக்கா. சும்மா சும்மா பதறாத விட்டுற குச்சி, கிளவிலாம் உள்ளே வர முடியாது. இப்போ நம்ம அப்படியே நைஸாக வெளியே போயிட்டு அப்படியே எகிரி குதிச்சிருவோம். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கடைசி பாட்டு வந்து கீழே பார்த்தோம், அந்த கடைசி ஷாட்கன் பாட்டை எடுத்து செட் பண்ணிவிட்டு கிளவியை ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கீழே வந்தாச்சு, கன்னையும் செட் பண்ணிட்டோம். இப்போ கன் எடுத்து ரீலோட் பண்ணுவோம். இப்போ கூப்பிட ஓட்டுற குச்சி கிழவி. ஏ கிழவி எங்கடி இருக்க வாடி, எங்கள் அக்கா கூப்பிட்டு உன் காதலை கேட்கலையா? எங்கடி இருக்க வாடி,
அக்கா கிளி இறங்கி வராக்கா பார்த்துக்கா போடுங்கள். எக்கா கிளவி வாய் வெட்டில் பக்கம் போட்டுக்கிச்சு. நெக்ஸ்ட் இடக்கா. இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம கன்னை ரீலோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கன் ரெண்டு இடத்துல யூஸ் ஆகும். இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கா, அது ஷூட் பண்ணி கீழே தள்ளிடுவோம். இன்னொன்று வந்து மேலே ஒரு பெரிய ஸ்பைடர் இருக்கும். ஃபஸ்ட் பார்ட்டில் இன்றைக்கி கடிச்சுது. அந்த ஸ்பைடர்கிட்ட இங்கே ஏமோ இருக்கா எடுத்துக்கலாம். இங்கே ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கா, அது ஷூட் பண்ணோன்னா மேலேருந்து கபோர்ட் கீழே விழுந்துடும். அப்படி விழுந்துருச்சுன்னா சிலந்தி தாண்டி வராது. ஸோ நம்ம திரும்ப ஏமோ எடுத்து ரீலோட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே உள்ளே போய் பார்த்தோன்னா என்ன பொருள் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ பேட்லாக் யூஸ் ஆகும் நம்மளுக்கு கீழே வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் உபயோகமாக தான் கிடச்சிருக்கு, வேஸ்ட்டு கிடையாது. இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது கீழே வந்தாச்சு. பேட்லாக் கீயை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். திறந்தாச்சு. இப்போ வந்துட்டு கிளவி என்ன பண்ணுறான்னு தெரியல. ஏன்னா நம்ம மேலே போயிட்டு கீழே வரதுக்குள்ளே ஒரு 2 மினிட்ஸ் மேலே வச்சா வந்துட்டா பார்த்தீங்களா பா. அக்கா எதிர போய் அக்கா திரும்ப திரும்பிட்டா திரும்பிக்கா அக்கா ஓடுருக்கா அக்கா அடிச்சுட்டு போகிற ஓடுருக்கா அக்கா. ஏ லூசு அக்கா ஓடு, வைக்கிய மாதிரி நின்றுட்டு இருக்கேன் அக்கா. ஓடுருக்கா சாரிக்கா, ஓ ஆ ஓடுரு ஓடுரு. ஓகே ஓகே போ போ போ, மேலே 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 போயிடு, மேலே போயிட்டு துப்பாக்கிடு. துப்பாக்கி எடுத்ததுக்கப்புறம் அந்த கிளவியை சுட்டு தள்ளுக்கா, காக்கா சொல்கிற மாதிரி எடுக்கா எடுக்கா சீக்கிரம். ஆ ஏ கிளவி எங்கடி இருக்க, மறுபடியும் வந்து வாங்கிட்டு போடி, எத்தில பார்க்க போட்டுக்கடி கிளவி. அக்கா எங்கக்கா அந்த கிளியை காணும். அக்கா கிளி வந்துட்டா கா பார்த்து மறுபடியும் கிளவி வாய் வெத்தில பார்க்க போட்டுக்கிச்சு. ஜாலி ஜாலி இந்த கிளவி பற்றியா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கும்போது கூட பேட்டு இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கு. சரி கன் ரீலோட் பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த இன்ஜின் பாட்டை கொண்டு போய் செட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும், இவ்வளோ நேரம் டிலே பண்ணி இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதை இந்த ரெட் கலர்க்கெல்லாம் எடுக்கிறது கட்டிங் பிளேட் வேணும். இங்கேயோ இந்த கிளவி செத்து கூட உசுறு எடுக்குதுயா. அம்மாக்கா நெக்ஸ்ட் டைம் அவளை மண்டியில் சொல்லக்கூடாதுக்கா, கொஞ்சம் இறக்கி ஏய் காலில் சுடலான்னு சொல்ல வந்தேன்க்கா. நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணதில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சேஃப்டி கிடச்சிருக்கு. இது ஓப்பன் பண்ணுவோம். பாஸ் கட்டிங் பிளேட் கிடச்சிருக்கா. இதை வச்சு மேலே ஒரு ஒயர் கட் பண்ணணும். சரி இதை கீழே போடுவோம் முத, அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். கார் பேட்டரி கிடச்சிருக்கு, இதை வந்து நம்ம காரில் கொண்டு போய் செட் பண்ணணும். கிளவி வராமல் பார்த்துக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போவோம். ஏன்னா திடீர்னு வந்துட்டா இவ்வளோ நேரம் கஷ்டப்படுறதெல்லாம் வீணாக போயிடும். ஐயோ கிளவி வந்துட்டா. கிளவி வேறு திரும்ப வந்து நம்ம மயக்க போட வைக்கணும். இதுக்கு வந்து கண்ணே இல்லை மயக்க ஊசி ஏதாச்சும் ஒன்று தேவைப்படும். பார்த்துப்போம் அக்கா இந்த கிளவி ஏங்கா நம்மளை போட்டு தள்ளுறதுலேயே வரா, அவளுக்கு என்ன நம்ம மேலே அவ்வளோ ஒரு கொலை. இது நீ அந்த கிளவிக்கிட்ட தான் போய் கேட்கணும். சரி என்கிட்ட கேட்டனா இப்போ மேலே ஃபஸ்ட் நம்ம போய் என்ன பண்ணலான்னா கண்ணை எடுத்து கிளவி அங்கே வர வச்சு கிளவி எடுக்காதே அங்கேயே முடிச்சிடலாம். எது பண்ணுறது அதில் பார்த்து பண்ணுக்கா. அக்கா என்னக்கா கரடி போமே அக்கா, அக்கா என்னக்கா பக்கு பக்குன்னு தூக்கிட்டு அக்கா. ஐயோ அக்கா பயமாக்குதுக்கா, எனக்கு பயத்தில் ஆய் வர மாதிரி கீழே போட்டுரு. வேணா வேணா போட்டிருக்கா அக்கா, அக்கா போட்டிருக்கா போட்டிருக்கோச்சு. எனக்கும் திக்கு திக்குன்னு தான் இருந்துச்சு. சரி இரு கன் எடுத்து கிளவி வந்ததும் கிளவி கதையை டுமில் முடிச்சிடலாம். கிளவி வந்துட்டாக்கா அக்கா பாருக்கா வாயை பொழுதுன்னு பார்க்குறான். போடுக்கா போடுக்கா சுதுக்கா சுதுக்கா அக்கா கிளவி செத்து போயிட்டா. படா கிளவி செத்து போயிட்டா. இங்கே ஒன்று இருக்குது, இதை அடிப்போம். இதுக்கப்புறம் இந்த டோருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹேமர் கிடச்சிருக்கு. சரி மொதல் வந்து நம்ம ட்ராப் செட் பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு கன்னில் ஆமோ கிடையாது. இப்போது கீழே போய் கீழே விழுந்துருச்சு, ஒழுங்காக விழுலையே திரும்ப போடுவோம். ஏய் என்ன மாயாச்சு, ஐயோ மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன், காப்பாற்றி ஒட்டுற இங்கே இருக்க, ஐயோ காப்பாற்றுங்க அப்பாடா. கீழே போட்டாச்சு திரும்ப. என்னக்கா அலறற சவுண்ட் கேட்டுச்சு, என்ன காச்சு உனக்கு? அதுவா கிளவிக்கு வச்ச ட்ராப்பில் நானே மாட்டிட்டேன். இப்போ கிளவி வந்துருச்சா அப்பாடா, நம்ம செட் பண்ண ட்ராப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாட்டிக்கிட்டா. சரி கேட்குறியே அவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்த, நீ எங்கேயாச்சும் வந்தியா நீ? அதுவா காக்கா பிரியாணி சாப்பிட்டு வந்தக்கா, சூப்பராக இருந்துச்சு. கொட்டிக்கு கொட்டிக்கு நல்லா கொட்டிக்கோ. சரி நம்ம இந்த பலகையெல்லாம் எடுத்துட்டு அந்த சைடு பிரிட்ஜ் மாதிரி போட்டுட்டு மர கட்டிங்களோட இங்கே மேலே தானே போட்டிருக்கோம். அதை வச்சு இந்த ஃபேன் ஒயர்லாம் கட் பண்ணி அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். சரியா அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது இந்த ட்ராயரில் என்ன இருக்குது? அப்போ கார் கீ கிடச்சிருச்சு, ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருந்தது கடைசியாக கிடச்சிருச்சு. இங்கேயே போடுவோம் அதை ஹேமர் எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஃபுல்லாக உடச்சி அந்த சைடு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். போய் பண்ண மாட்டா என்ன சத்தம் கேட்டாலும். இதையும் உடைப்போம். உடைச்சா என்ன கிடைக்குது? ஆ ஃப்ரெஞ்ச் கிடச்சிருச்சு. இப்போ இதையும் உடச்சிருவோம். ஓட 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 இப்போ போயிட்ட நம்ம கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு வருவோம்.
ஓகேக்கா, நீ சொன்னா நான் ஏதாவது வேணான்னு சொல்ல போறேன்னா சரி, கட்டிங் எடுங்க இருக்குது, நான் இந்த இருக்கு, இந்த கட்டிங் எடுத்து தூக்கு, அந்த ஒயரை தாக்கு, எக்கா பாத்துக்கான் கீழே உந்துற போற. ரைட்டே உள்ள வந்தாச்சு. ஓகே, காமெடி பண்றக்கா நீ, ஒரு கட்டி பேடை வச்சு ஒயரை கூட கட் பண்ண தெரியல, நீ எல்லாம் என்னத்த பண்ண முடியும். சரி ஓகே அக்கா, இந்த கிழவி ரொம்ப நேரமா ஆக்கி போட்டிருக்கா, ஏன் சொந்துட்டு இருக்க போறாக்கா, உஷாரா இருக்கா அக்கா. இப்போ பிரான்ச் யூஸ் பண்ணி இது எல்லாமே டைட் பண்ணிவிடுவோம். நம்ம டைட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். கிளவி வேற 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட வந்து மயக்க ஊசியும் கிடையாது, கண்ணில் புல்லட்டும் கிடையாது, கண்ணும் கையில் கிடையாது. சரி, இது கீழே போட்டு கிளவியை வர வைப்போம். நீ இந்த பக்கம் வந்தேன்னா கிளவி நான் அப்படியே ரிவர்ஸில் விட அந்த பக்கம் தப்பிச்சிருவேன். அக்கா சரியான டெரர் கேவிக்கா, இவோ சின்னதாக ஒரு சத்தம் போட்டால் கூட கபால் வந்து நிற்கிறா, எப்படியாச்சும் உள்ள போயிடு இல்லைன்னா பூந்து வந்து பிறந்துட போகிறான். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிற, என்ன தான் பிளான் வச்சுக்கிறேன்? இங்கே கன்னு எடுக்க வந்தோம், கன்னில் புல்லட் இருக்கான்னு தெரில. அப்பா புல்லட் இல்லை, நேரம் வேறு சரியில்லைங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுற்றி மூத்தி ஒன்றுமே இல்லை. கிளவி எப்படி தடுக்கிறதுன்னு வேறு தெரில. சரி, மேலே வந்து நம்ம இப்போ ஒரு ட்ராப் செட் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த ட்ராப் கிட்ட கொண்டு வந்தோம்னா செட்டில் தான் இருக்குது. கிளவி வந்தானா சிக்குவான்னு நினைக்கிறேன். கிளவி வருவாளா? ஐயோ கிளவி வந்துட்டாக்கா. ஏக்கா என்னது என்னக்கா இது, சுக்கு சக்கா உடையிறா, இது சூப்பராகுது அக்கா. அக்கா ஐயோ கிளவி வச்சுட புட்பாலாம் ரெடி, இதை பாரு, கை தடியா கால் தடியா முண்டை தனியாகுது. கிளவி உனக்கு எப்படி ஓகேறியா, என்னடி மூஞ்சி இது, என்ன என்னக்கா மூஞ்சி அது. அப்படியே க்ளோஸ்அப்பில் பார்த்தா டெரராக இருக்கா. சரி, நம்ம கார்க்கு எடுத்துகிட்டு போயிட்டேன், கார்கிட்ட போட்டு வச்சுருவோம். என்ன எடுக்க வரல வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு கிடைக்காதுன்னா ஸ்பார்க் ப்ளக் கிடைக்கல. சரி பார்ப்போம், கீழே மொதல் போவோம், கார் டிக்கி ஓப்பன் பண்ணி ஃபியூல் ஃபில் பண்ண பார்ப்போம். இப்போ தர்பூசணி இருக்குது. சரி, இப்போ நம்மளுக்கு கிடைக்காத கீனா ஸ்பார்க் ப்ளக் தான். ஸோ மோஸ்ட்லி தர்பூசணிக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு அது கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ மொதல் ஃபியூவலில் ஃபில் பண்ணிட்டு நம்ம தர்பூசணி தூக்குவோம். எனக்கா நீ ஓட்ட உடச்சலுக்கெல்லாம் ஃபியூல் ஊற்றிட்டு இருக்க, அந்த பெட்ரோல் என்கிட்ட குடிச்சினா அந்த கிளவி குளிச்சுட்டு வந்துடுவாங்கல்ல. எனக்கா நீ போக்கா. ஏக்கா தர்பூசி அது பீஸ் போட்டால் ஒரு பீஸ் கொடுக்கா, ரொம்ப பச்சிக்கு இருக்கா, சோறு சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுக்கா. கமலையும் படாத ஓட்டுறக்கச்சு, வீட்டுக்கு போனதும் உன்னையே அடித்து உனக்கு பிரியாணியாக போடுறேன். சரியா, சரி ஸ்பார்க் ப்ளக் கீழே எடுத்துகிட்டு போய் செட் பண்ணிவிடுவோம். செட் பண்ணியாச்சு. ஓகே, ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே செட்டை, பின்னாடியும் அந்த டோரை மூடிடுவோம். இவ்வளோ நேரம் நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ண கிளவிக்கு கடைசியாக போயிரு டாட்டா சொல்லிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஐயோயோ ஜாலி, நம்ம இப்போ வீட்டுக்கு போக போகிறோமா? ஓகே கிளவி, எங்கடி இருக்க உன்னியம்மா, அப்படியே போட்டு தலை போகிறடி, கண்ணில் ஏற்கடி புல்லட் இருக்குடி. ஏ கிளவி எங்கடி இருக்க, வாடி 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 கிளவி, வந்து வாங்கிட்டு போடி. கிளவி வரோம் அக்கா, கிளவி வர கேட்க பயமாக இருக்கா. அக்கா என்னதான் கிளவி பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி இருந்தாலும் அவளை பார்க்கும்போது லைட்டாக பயம் வந்தா செய். சரி கிளவி, நானும் எங்கள் அக்கா வீட்டுக்கு கிளம்புறோம், அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்கலாம். ஓகேவா, வாயை பாரு, வாயா அது, வாயில் துப்ப போகிறாங்க அக்கா இந்த கிளவியில். சரி ஆனால் செத்து போன கிளவிக்கு இந்தா உன் துப்பாக்கி நீ வச்சுக்கோ, நானும் அக்காவும் இங்கேருந்து கிளம்புறோம். பாய் டாட்டா, போயிட்டு. ஐயோ துப்பா, போகும்போது கூட இந்த கிளவி ஏதாச்சும் பண்ணுறான், எனக்கா பண்ணுற இந்த கிளவியை, பெருசாமல் காரை தூக்கி போயிட்டு அவன் மேலே ஏற்றிலாமா? முதல் வந்து நம்ம இப்போ இந்த டோரை திறந்துக்கலாம். திறந்துருச்சு. இப்போ போயிட்டு ஸ்கார் சாவியை போட்டு வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரிவர்ஸ் எடுப்போம், ரிவர்ஸ் 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 ஃபார்வர்ட் 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 டம்மா. ஏக்கா நான் சொல்கிறேங்க்கா, ரிவர்ஸ் 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 ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் ஐயோ ஓடிய மாட்டேங்குது, ரிவர்ஸ் 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 ஃபார்வர்ட் 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 ஐயா உடஞ்சி போச்சு. ஏ கிளவி போயிட்டு மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே போ, ஐட்டாட்டா.